வணக்கம் மக்களே. 2017 பேடிஎம்மோட சிஓ விஜய் சேகர் சர்மாவோட இந்த வைரலான வீடியோ நீங்க நிறைய பேர் பார்த்திருக்கலாம். அவர் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல பேடிஎம்மோட சக்சஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நம்ம கூட இல்லாதவங்க எல்லாம் அழுவாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா 7 வருஷம் கழிச்சு பேடிஎம் கூட இருக்கிறவங்க தான் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் கொஞ்ச நாள் முன்னாடி எப்படி இந்த கம்பெனி வந்து பயங்கரமா கிராஷ் ஆச்சுட்டு 31st January பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு 760 ரூபீஸ் கிட்ட இருந்துச்சு. இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 320 ரூபாய் கிட்டதான் இருக்கு. இது எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு வார்னிங் கொடுத்தும் அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அவங்க போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால பாத்தீங்கன்னா 29 பிப்ரவரிக்கு அப்புறம் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்னால எந்த ஒரு
ஒரு புது டெபாசிட்டும் அக்செப்ட் பண்ண முடியாது. கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ் யாருமே டாப் அப் பண்ணிக்க முடியாது. அண்ட் புது கஸ்டமர்ஸ் யாருமே ஆன் போர்டும் பண்ண முடியாது. அண்ட் எல்லா நோடல் அக்கௌண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா மார்ச் 15 மூடி ஆகணும் சொல்லி சொன்னாங்க. நோடல் அக்கௌண்ட்னா இந்த கடைக்காரங்க எல்லாம் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தான் பாத்தீங்கன்னா நோடல் அக்கௌண்ட். அது எல்லாமே மார்ச் 15 மேல ஒர்க் ஆகாதான். பேடிஎம் வாலெட் பத்தி என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு நீங்க பேடிஎம் வாலெட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா 29 அப்புறம் பேடிஎம் வாலெட்டுக்கு நம்ம காசு போட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா இது ஆர்பிஐட ஒரு பெரிய டிசிஷன். இது அப்படியே ஒரு செகண்ட்ல எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஆர்பிஐ வந்துட்டு இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு ரெகுலரா வந்துட்டு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. வருஷங்கள் ஓடியும் பாத்தீங்கன்னா இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அதை ரெக்டிஃபை பண்ணல. சோ இந்த ஒரு பெரிய டிசிஷனா அவங்க எடுத்தாங்க. நவம்பர் 2017 தான் பாத்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லான்ச் ஆச்சு. ஆனா June 2018 பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் வார்னிங்க கொடுத்தாங்க. ஒரு ஆடிட்ல ஆர்பிஐ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பேடிஎம் வந்துட்டு பண மோசடிக்கான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்ல. அண்ட் அவங்களோட கஸ்டமரோட ஐடென்டிட்டியும் அவங்க வெரிஃபை பண்றதே இல்ல. அதாவது KYC வெரிஃபிகேஷன் எல்லாம் அவங்க ப்ராப்பரா பண்றது இல்லன்னு சொல்லி சொன்னாங்க. சோ ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, புது கஸ்டமர்ஸ் ஆன்போர்டிங் எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை எல்லாம் சரி கட்டுற வரைக்கும். பேடிஎம் அந்த சமயத்துல ஏதோ சின்ன ஆக்சன் எடுத்திருப்பாங்க போல. அதனால ஜனவரி 2019 மறுபடியும் ஆர்பிஐ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா 2.5 கழிச்சு அக்டோபர் 2021 பாத்தீங்கன்னா ஆர்பிஐ 1 crore பெனால்டி பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மேல போட்டாங்க. ஏன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்துட்டு அந்த லைசன்ஸ் பில்லிங் அப்ளிகேஷன்ல தப்பான இன்ஃபர்மேஷன்ஸும் தப்பான டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிருந்தாங்களாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுத்து June 2018 ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்களே ஆன்போர்டிங் கஸ்டமர்ஸ், அந்த பிரச்சனை திருப்பியும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது KYC ஒழுங்கா வெரிஃபை பண்றது இல்ல, பண மோசடிக்கான ரெகுலேஷன்ஸையும் ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்லன்னு சொல்லிட்டு, இதனால மறுபடியும் நியூ கஸ்டமர்ஸ் ஆன்போர்டிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் போன வருஷம் அக்டோபர் 2023 பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மேல 5.39 crore ஃபைன் போட்டாங்க. ஆர்பிஐ இந்த வாட்டி இவங்களுக்கு ஃபைன் போட்டோன்னு என்ன யோசிச்சாங்கன்னா, சரி 2 warning 2 fine அப்புறம் இவங்க திருந்திருவாங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வெரிஃபை பண்ணுவாங்க, ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு பண்ணியும் மறுபடியும் பேடிஎம் அது சரி பண்ணவே இல்லை. சோ 31st January இந்த ஒரு பெரிய டிசிஷனை ஆர்பிஐ மறுபடியும் எடுத்தாங்க. ஏண்டா உனக்கு வார்னிங் கொடுத்து விட்டுகிட்டே இருந்தாதானே நீ தப்பு பண்ணுவ, நீ மொத்தமா கடை இழுத்து மூடுறா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இனிமே நடத்த கூடாதா, நடத்தினாதானா பிரச்சனை வருது, கடையை மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி ஆர்பிஐட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. CNBC ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா, 1000 கஸ்டமர்ஸ் KYC ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் எதுவுமே இல்லாம பேடிஎம் அலோவ் பண்ணிருந்தாங்களாம். அண்ட் இது மட்டும் இல்லாம 100,000 கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஒரே பேன் கார்டு வச்சு ஓபன் பண்ணிருந்தாங்களாம். அண்ட் இதுல சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 500,000 ஒர்த்தான டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். சோ இது வந்துட்டு ஹை பொட்டன்சியல் ரிஸ்க் ஆஃப் மணி லாண்டரிங் சொல்லி ஆர்பிஐ சொன்னாங்க. சோ இந்த இடத்துல பண மோசடிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆர்பிஐ நம்பினாங்க. அண்ட் அவுட்லுக் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா, ஒரு அனலிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பேடிஎம் கிட்ட 35 crore வேலட்ஸ் இருக்கான், அதுல 31 crore வேலட்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவா தான் இருக்கான், மீதி இருந்த 40 crore வேலட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒன்னு பேலன்ஸே இருக்காது, இல்ல ரொம்ப மினிமலான பேலன்ஸ் தான் இருக்குமா. அண்ட் இதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அவங்க மியூல் அக்கௌண்ட்ஸா யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மியூல் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுக்காக யூஸ் பண்ற அக்கௌண்ட்ஸ், இந்த பண மோசடி இல்ல யாராச்சும் ஸ்கேம் பண்றது அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ற ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் மியூல் அக்கௌண்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஆர்பிஐ என்ன பயந்தாங்கன்னா, அவங்க டேட்டா பிரைவசி மேலயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆர்பிஐ இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, பேடிஎம் ஓட பேரண்ட் கம்பெனி 197 கம்யூனிகேஷன் லிமிட் எடுக்கும், இந்த பேடிஎமுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாட்டு பிரிவினையும் இல்லையா, ரெண்டு கம்பெனிக்குள்ளயும் பாத்தீங்கன்னா நிறைய கேஷ் ஃபுளோ எல்லாம் நடக்கு, அது எதுவுமே பாத்தீங்கன்னா அவங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்டவே இல்லையா. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிருந்திருக்காங்க. 31 January பாத்தீங்கன்னா ஆர்பிஐ போட்ட அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் நிறைய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. சோ பேடிஎம்ல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் தான் காசை வெளியெடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ சடனா ஒரு கிராஷ் வந்துட்டு மார்க்கெட்ல பார்க்க முடிஞ்சு. சோ மக்களை அமைதிப்படுத்துறதுக்காக பேடிஎம் பாத்தீங்கன்னா அவங்களோட நிறைய சோசியல் ஹேண்டில்ஸ்ல எதுவுமே நடக்காத மாதிரியும் அவங்க மேல தப்பு இல்லாத மாதிரியும் நிறைய போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. 2 February பாத்தீங்கன்னா பேடிஎம் சிஓ விஜயசேகர் சர்மா இதை ட்வீட் பண்ணிருந்தாரு. டு எவ்ரி பேடிஎம்ஸ், யுவர் ஃபேவரட் ஆப் இஸ் வர்க்கிங் அண்ட் வில் வர்க்கிங் பியாண்ட் 29th February as usual. I with every Paytm team members salute you for your relentless support and for every challenge there is a solution. And we are sincerely committed to serve our nation in full compliance. India will keep winning global accolades in Paytm innovation and inclusion in financial services with Paytm Karo as the biggest champion of it. இப்ப கூட அவங்க patriotism அத பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டா தான் பயன்படுத்துறாங்க. எங்களோட கம்பெனியை பார்க்காதீங்க, எங்களை வந்துட்டு நம்ம தேச
தேசத்துக்காக சர்வ் பண்ற ஒரு பேட்ரியோட்ஸா பாருங்கன்ற மாதிரி பேசுறாங்க அவங்க. சோ இந்தியான்ற ஷீல்டுக்கு பின்னாடி அவங்க அவங்களோட கதையா மறைக்க பாக்குறாங்க. ஏதாச்சும் கம்பெனி கிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க அதை வச்சு தான் கம்பெனியை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. வேல்யூவே இல்லாத கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, உடனே வந்துட்டு மேட் இன் இந்தியா, நாங்க வந்துட்டு இந்தியன்ஸ், இந்தியன் கம்பெனியை நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி விக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி கம்பெனி கிட்ட எல்லாம் இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும்ன்றதுக்கு இது ஒரு பாடம். சரி, நம்ம திருப்பி பேடிஎம் கதைக்கு வருவோம். பேடிஎமோட ஃபியூச்சர் என்னன்றதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. பேடிஎம்குள்ள இருக்க எம்ப்ளாயிஸ்க்கே பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களும் நிறைய அன்சர்டனிட்டியா தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனி லீடர்ஷிப்ல ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. எக்கனாமிக் டைம்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு எக்ஸிகூட்டிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க பிசினஸ் மாடலே சேஞ்ச் பண்ண போறாங்களா, அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பேங்கிங் சர்வீசஸ் இனிமே அவங்க வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ஆப்பா மட்டும் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களாம். அண்ட் ஸோ இதுக்காக அவங்க பேக் எண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேலை செய்யணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப லிமிட்டடான டைமுக்குள்ள செயல்பாட்டுக்கு எடுத்துட்டு வந்தாகணும். அண்ட் நீங்க பேடிஎமோட ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அது எவ்வளவு சம்பாதிச்சிருக்குன்றதுக்கு, சின்ஸ் இந்த பேடிஎம் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா 2021ல 1655 கோடி நஷ்டம், 2022ல பாத்தீங்கன்னா 1518 கோடி நஷ்டம், 2023ல 176 கோடி நஷ்டம். நல்ல செய்தி என்னன்னா இவங்க வருஷா வருஷம் தான் லாசஸ் கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. லாஜிக்கலா பார்த்தா இந்த வருஷம் அவங்க தான் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை எடுத்திருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது பாசிபிளான்னு தெரியல. கம்பெனியே பாத்தீங்கன்னா அதாவது பேடிஎம்மே வந்துட்டு பப்ளிக் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தட் 300-500 கோடி வரைக்கும் அவங்களோட இந்த வருஷம் நஷ்டம் எதிர்பார்க்கறாங்கன்ட்டு. ஆனாலும் இனிமே அவங்க வந்துட்டு ஆர்பிஐயோட கைட்லைன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா பேடிஎம் வந்துட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவனும் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆனா மக்களை கன்வின்ஸ் பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா மக்கள் வந்துட்டு ஒரு விஷயத்துல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அந்த நம்பிக்கையை மாத்துறது கஷ்டம். லைக் ஏதாவது ஒரு பேஸ்டே அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கனாலும் அந்த பேஸ்ட்ல இருந்து இன்னொரு பேஸ்ட் மாறுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இவங்க என்னடானா ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்கே மாத்திட்டாங்க, திருப்பியும் போன கஸ்டமர்ஸ் திருப்பியும் அவங்க ஏரியாக்குள்ள எடுத்துட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். மக்களை கன்வின்ஸ் பண்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இவங்க ஆர்பிஐ கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அதாவது இவங்க வந்துட்டு இனிமே ப்ராப்பரா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ரிவைவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணா இருக்கு. ஏதாச்சும் வெளியில இருந்து கம்பெனி வந்துட்டு இந்த பேடிஎம் வாலெட் பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க அதை ரன் பண்ணாங்கன்னா மேபி பாசிபிள் இருக்கு. ஆனா அதுக்கும் பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட அப்ரூவல் வேணும். அப்போவே ஆனந்த் அங்கிள் சொன்னாரு, கேட்டவெல்லாம் தப்பிச்சிருப்பான், கேட்காதவன் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். சோ பேசிக்கலி இந்த கம்பெனிய உங்க தலையில கட்டுறாங்க. மோஜா உட்காவுகே யா பேரு தூத் பேஜோகே யா ஆட்டோ வாட்டோ சலாவுகே சாஹோ தோ மே எம்பி சே ரெக்கமெண்ட் கர்கே துமே கண்டக்டர் கி நௌகரி திலவா தேதா ஹூன் ঠিক হে 2000 ইয়ার্স লেটার ये सब क्या हो गया आदि कैसे हो गया इन ज़ालिमों ने मिलकर ये क्या हल कर दिया तुम्हारा. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்க கருத்துக்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இந்த மாதிரி இன்னும் நீங்க சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தி கம்பெனியோட கேஸ் ஸ்டடி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், சேர்ந்து முன்னேறுவோம்.